தற்போது 4 முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கண் பிரச்சினை அதிகளவில் ஏற்படுவதாகவும் இதற்காகவே அரசு கண்ணோளி காப்போம் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். சென்னையில் உள்ள சங்கரநேத்ராலயா மருத்துவமனை சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ககன்தீப் சிங் பேடி குழந்தைகளுக்கான கண் பிரச்சினைகளை தீர்க்க அரசு தீவிர முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் தமிழ்நாடுதான் கண்தானத்தில் முதன்மை மாநிலமாக இருப்பதாகவும் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,000 ஐபால்ஸ் வந்து எங்களுக்கு டொனேஷன் வழியாக வருகின்றன. We get 10,000 eyeballs in donation through the governmental setup in Tamil Nadu. If eyeballs are related, நம்முடைய 10,000க்கு பதிலாக அதை விட 2-3 மடங்கு கூடுதலாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் those who are needing the eye vision will get the gift of the sight at this in the point only. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.